குரு, டேபிள் நம்பர் 3 கீழ லைன் ஜூ. அனிதா, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? இல்லை, தப்பாக எடுத்துக்கூடாது. சொல்லு. காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன? இல்லை, லவ்வை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற? சும்மா சொல்ல, ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும். சுத்தமா ஹம்பக்கு. என்னது? ஆமா, ஏன் அப்படி சொல்ற? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷனோட பாலிஷ்ட் பேர் தான் லவ், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, இப்ப நான் லவ் சொன்னாலும் அது ஹம்பக் தான் சொல்வியா? வாட்? எஸ் சனி, இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு தங்கிட்டு இருந்தேன். என்னுடைய நோட்டீஸ் பீரியட் வேலை முடிய போகுது. உங்கள் வேரில் வீட்டில் வேலை சம்மந்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஐ லவ் யூ அனிதா. ஸோ ஐ டோன்ட் லவ் யூ. அப்படி சொல்லாத அனிதா. ஃபீலிங்ஸை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். மைசூர்லேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணப்போ உனக்கு இங்கிலீஷே தெரியல. எல்லாரும் உன்னை பேச வச்சு சிரிப்பாங்க. நான் தான் பரிதாபப்பட்டு உன்கிட்ட வந்து பேசி பழகுனேன். ஆனால் நீ தப்பாக எடுத்துட்டியே. You had other ideas. கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ் அனிதா. ஐ லவ் யூ அனிதா. நான் உன்னை காலம் பூரா கவலை இல்லாமல் பார்த்துக்குவேன். சரி, என்ன கார் வச்சிருக்க? இல்லை, புரியல. என்ன கார் வச்சிருக்க? இல்லை, என் பிஎஃப் வச்சு வாகனர் புக் பண்ண போறேன். What? Wagonara? எனக்கு உன் இன்னசென்ஸை பார்த்தா சிரிப்பாக வருது. இவ்வளோதானா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்? இவ்வளோ தூரம் கூட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ண தைரியம் கொடுத்த உன் காதலுக்கு ஸ்டேட்டஸே தெரியாமல் போச்சு. எடுத்துக்கோ உன் காடை. நல்லா பேசி பழகுனா லவ் நினச்சிட்டியா? இனிமே இந்த ஃபீலிங்ஸோட என்கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? Goodbye. ஹலோ, அம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்னடி
ஜூஸும் மிக்சரும் வச்சிருக்கேன், அது கொண்டு போய் கூடுது அவருக்கு. அண்ணு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஆமாம் சொல்கிறேன். ஹாய். ஹாய். உங்கள் அம்மா அப்பா உங்களை சீக்கிரமாக வர சொல்லியிருப்பாங்க. நான் தான் வேணாம், நீங்கள் நார்மலாக வர டைமில் வந்தால் போதும்னு சொன்னேன். ஓகே, எப்போ வந்தீங்க? இப்போ தான். ஓகே. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஃப்ரெஷ் அப் ஆகிடுங்க. தேங்க்யூ. அனிதா ப்ளீஸ், ஐம் சாரி அனிதா. வீட்டுல வந்து உங்க அலைன்ஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல, அவங்க வந்து அதுக்கும் கொஞ்சம் மேலே எதிர்பார்க்குறாங்க. உங்கள் அலையன்ஸ் வந்திருக்காங்க, ஸ்டேட்டஸ்லேயும் சரி மணிப்பார்லேயும் சரி. எங்கன்னா அவங்க இங்கே இருக்காங்க, எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஐ ஆம் நரேன், நரேன் பிரபாகர்.
பாய் டார். பாய் நரேன். யா ப்ளீஸ் கம் அண்ட் சிட் ஹியர், ஐ நீட் டு டாக் டு யூ. எஸ் டார். நான் சொன்ன அந்த அலையன்ஸ் அலையும் அந்த ஃபோட்டோ அந்த ப்ரோக்கர் ஒன்று கணிச்சுக்கிட்டு பாரு மெயிலில். ஃபோட்டோலாம் வேணாம் டேட், ஃபோட்டோஷாப் பண்ணிவிட்டு எல்லா பொண்ணுங்களும் மாடல் மாதிரி இருக்காங்க, நேரில் பார்க்கும்போது தான் டிசப்பாயிண்டிங்காக இருக்காங்க. ரொம்ப உன்னுடைய சாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, பட் திஸ் கேர்ள் ஷி ஒர்க்ஸ் இன் த பிக் கம்பெனி, ஷி இஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த பிக் கம்பெனி. ஐ திங்க் யூ கைஸ் வில் மேக் எ குட் பே. நீங்கள் சொல்கிறீங்கன்னா. ஆனால் டேட் 11:30 வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக பிஸி டேட், இன்டர்வியூ இருக்கு. நீ எந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப டேட்? அவங்க என்ன இன்டர்வியூ எடுக்க வராங்க? ஃப்ரம் த ஆன்லைன் மேக்சின். நான் நேற்றுலேருந்து ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கேனே. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், குட் லக். தேங்க்யூ டேட். ஐ ஃபினிஷ் மை காலேஜ் இன் 2008. ஃபர்ஸ்ட் பாக்கெட் மணிக்காக நான் ஸ்டார்ட் பண்ண ஃப்ரீலான்ஸ் ஒர்க். பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணோம். வி ரீநேம்ட் அவர் கன்சர்ன் டு ஹாஷ் இம்ப்ரூவ் டெக்னாலஜி. வி பில்ட் அ ஸ்ட்ராங் கிளையண்ட் அண்ட் வி காட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் வாஸ் டு கீப் ஒர்க்கிங். கீப் ஒர்க்கிங், கெட் மோர் கிளையண்ட்ஸ், மோர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ரெக்ரூட்டிங் த ரைட் பீப்புள். வி ஹேவ் பீன் க்ரோயிங் எக்ஸ்பெரியன்ஷியலி ஃபார் பாஸ்ட் 7 இயர்ஸ் இன் சேம். And here I am, a success story, and you're interviewing me. Okay, so can I get a bit personal now? Sure. You're one of the biggest success stories and one of the most eligible bachelors. So you can get any girl you want. Why are you still not married? மேரேஜில் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூ சி, கேர்ள்ஸ் ஆர் ஸோ அன்பிரடிக்டபிள். என்ன சொல்ல, ஐம் சாரி, அன்பிரடிக்டபிள் ஹவ்? இன் த சென்ஸ், என்னோடய சிஸ்டர் இருக்கா, 3 மந்த்ஸ் முன்னாடி தான் மேரேஜ் பண்ணோம். ரொம்ப நல்ல இடத்த பார்த்து மேரேஜ் பண்ணோம். இப்போ என்னென்னா, எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்ட்டு வந்து கேட்குறேன். என்னோடய ஃப்ரெண்டு 4 இயர்ஸ் டீப் லவ், இப்போ யூஎஸ் பையனை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டேன். சி, தே ஆக்சுவலி கன்ஃபியூஸ்ட் பீயிங். பட் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுல்ல. சப்போஸ் இப்போது ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, வாழ்க்கை முழுக்க உங்கள் கூட இருக்கணும்னு சொல்கிறா, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த காதல், கத்திரிக்காய், இந்த லவ், இதுக்கெல்லாம் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ யூ சேயிங் தஸ் நத்திங் லைக் அன்கண்டிஷ்னல் லவ்? அன்கண்டிஷ்னல் லவ் அதெல்லாம் அந்தஸ்து பார்த்து வரும். ஒரு பையன்கிட்ட காசு, பணம், ஸ்டேட்டஸ் இது இருந்தால் தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா. சே, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் திஸ் கிவன் டேக் பாலிசி, ஐ டூ சம்திங் பெட்டர், துருப்படி ஏதாவது பண்ணிட்டு போவேன். அப்போ நாங்களும் அப்படி சொல்லலாம்ல. எப்படி இந்த வாழ்க்கையை கிவன் டேக்கா யோசிக்கிற ஒரு ஆணுக்கு சேவை செய்யறதுக்கு பதிலாக நாங்கள் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணலாம்ல? எங்களுக்கு சேவை பண்ணுறதோட வேற என்ன உருப்படியாக அவங்க பண்ண முடியும்? ஸோ யூ திங்க் தட் அ உமன் கான் கோ டு ஒர்க் ஆஃப்டர் ஷீஸ் மேரிட்? ஆண்கள்னா வேலை செய்யணும், பெண்கள்னா சேவை செய்யணும். காலங்காலமாக இதுதான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், வாட் டு யூ திங்க் அபவுட் ஃபெமினிசம்? ஃபெமினிசம், வாட் டு யூ மீன்? வேவ் 1, 2, 3? ஜஸ்ட் ஃபெமினிசம். ஜஸ்ட் ஃபெமினிசம், இது மீடியா இப்போ யூஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா, முக்கியமான விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு, வேறு எதுக்குமே இல்லை. இது ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எது படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக சான்ஸ் இல்லை. ஓகே, தென் டன் தென். Thank you.
You Kirti? Liar, you came to spy on me? Relax. See, we can't argue over this for a lifetime. எனக்கு புரியுது நீங்க ஒரு 50 வருஷம் பின் தங்கி இருக்கீங்க. எனக்கு நீ வேணாம். Sorry.